தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இஸ்லாமிய பெருமக்கள் மேற்கொள்ளுகின்ற ஹஜ் யாத்திரைக்கு நிதி உதவி வழங்குவது போல, கிறிஸ்தவ பெருமக்கள் மேற்கொள்ளுகின்ற ஜெருசலேம் யாத்திரைக்கு அரசாங்கம் நிதியுதவி வழங்குகிறது. ஒரு 200 பேரை தேர்ந்தெடுத்து ஆளுக்கு 20,000 ரூபாய் கொடுக்குது கிறிஸ்தவர்களுக்கு. அதே போல ஒரு மாவட்டத்திற்கு 2,000 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். சபரிமலை ஏழை ஐயப்ப பக்தர்கள் தேர்ந்தெடுத்து சபரிமலை சென்று வருவதற்கு சபரிமலை யாத்திரைக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே மாதிரி தான் இந்த சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் யாத்திரை போறாங்க, அந்த யாத்திரை போறவங்ககிட்ட டோல்கேட்ல அந்த வாகனத்துக்கு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும். டோல்கேட்ல யாத்திரை செல்கின்ற ஐயப்ப பக்தர்களிடம் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும். யாத்திரை போறதுக்கு எதுக்கு வரி கொடுக்கணும்? நாங்க வியாபார நிமித்தமா போகல, நாங்க வந்து பக்திக்காக போகிறோம். நம்முடைய யாத்திரைக்கு டோல்கேட்டுகள்ல நம்முடைய வாகனங்களுக்கு பணம் இந்த பணம் வசூலிப்பது என்பது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ரெண்டு, ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கு நிதி உதவி முஸ்லீம்களுக்கு கொடுக்குற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குற மாதிரி நிதி உதவி அறநிலையத்துறையே கொடுக்கலாம். இந்த ஐயப்ப பக்த சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் கூட்டம் நிரம்பி ஒழியும், பக்தர்கள் உண்டியுள்ள காணிக்கை வருவாய் அதிகரிக்கிறது. எனவே இது அறநிலையத்துறையுடைய கடமை. ஐயப்ப பக்தர்கள் மீது 144 தடை உத்தரவு சந்நிதியில, ஐயப்ப பக்தர்கள் மீது தடியடி, ஐயப்ப பக்தர்கள் சந்நிதியிலே படுத்து அல்லது ஓய்வெடுக்க தடை, தண்ணீர் பீச்சு எடுத்து அவர்களை வெளியேற்றுவது, ஐயப்ப மலையினுடைய புனிதம் கெடுக்கும் வகையிலே இளம்பெண்களை 18 படியிலே எப்படியாவது ஏற்றிவிட வேண்டும் என்று கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் முயற்சிப்பது, இதுக்கெல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சபரிமலை யாத்திரை செல்லக்கூடியவர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாரு, யாருங்க ஓபிஎஸ் சபரிமலைக்கு போவார். நேற்று டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் சபரிமலைக்கு போறாரு. இந்த சபரிமலைக்கு போனா மட்டும் பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் திமுக இருக்கிறவங்க நிறைய பேர் சபரிமலைக்கு போறாங்க. இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து தங்கள் கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் சபரிமலைக்கு போறாங்க. சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். ஐயப்ப மலையின் புனிதம் காக்க கேரள அரசை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்த வேண்டும், திமுகவினர் வலியுறுத்த வேண்டும், அதிமுகவினர் வலியுறுத்த வேண்டும், பிஜேபியினர் வலியுறுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி சார்பாக முன்வைக்கின்றோம். ஐயப்பனை இழிவுபடுத்தும் வகையிலே, அவமானப்படுத்தும் வகையிலே, தாயின் கருவறை பெரிதா ஐயப்ப மலை பெரிதா அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசுறாரு. தாயை நேசிக்க சொன்னதே எங்களுக்கு ஐயப்பன் தான். தாயினுடைய தலைவலி நீங்க வேண்டும் என்பதற்காக குறிப்பால் கொண்டு வந்து தாயை நேசிக்க சொன்ன ஐயப்பன். ஆகவே இந்த பெண்களா ஐயப்பனாங்கிற தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கி ஐயப்ப பக்தர்கள் மனம் கும்படும்படி இந்த விரத காலங்களில் சீமான் பேசக்கூடாது. அப்படி பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். இந்த கூட்டத்தின் மூலமாக தருமபுரி மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் சாதி ஆணவ கொலைகள் என்று சொல்லக்கூடிய சாதி ரீதியான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரு திருமணம் என்பது இரண்டு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயம். அது ரெண்டு குடும்பத்துக்குள்ள கூட அது ஒரு பிரச்சனையா வரலாம். உடனே அதுக்கு ஆதரவா ஒரு ஜாதி கட்சி களமிறங்குறதும், அதை எதிர்த்து இன்னொரு ஜாதி கட்சி களமிறங்குறதும் அது ஜாதி பிரச்சனையை உருவாக்குகிறது. சாதி வெறியை தூண்டுகின்ற, சாதி கலவரத்தை தூண்டுகின்ற சாதி கட்சிகளாக இருந்தாலும் சரி, சாதி சங்கங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை எல்லாம் தடை செய்ய வேண்டும். தமிழக முதலமைச்சர் கோல்டா நடவடிக்கை எடுக்கும். இந்த சாதி ஆணவ கொலையில் ஈடுபடுறவங்க, சாதி கலவரத்தில் ஈடுபடுறவங்க, சாதி ரீதியாக பிரிவினையை உருவாக்கக்கூடியவர்கள், அது எந்த ஜாதி சங்கமாக இருந்தாலும் எந்த ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன்.